உயரத்தை அடையணும்னா படிப்படியா ஏறி போனா போதும், சிகரத்தை எட்டணும்னா பறக்கணும். மேல மேல சிகரம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம், மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்த ரது, மார்கழி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 டிசம்பர் 2022. இன்று துவாதசி, இரவு 9:50 வரைக்கும் இருக்குது, அதன் பின் திரையோதசி. சுவாதி நட்சத்திரம் காலையில் 7:11 வரைக்கும் இருக்குது, அதன் பின் விசாகம். காலையில் 7:11 வரைக்கும் சித்த யோகம், அதன் பின் நட்சத்திர யோகம் சரியாக இல்லை. சுகநாம யோகம் கௌளவகரணம். இன்றைய சிரார்த்த திதி மார்கழி மாதம் தேய்பிறை துவாதசி. நேத்திரம் 1 ஜீவன் அறை. தனுசு லக்ன இருப்பு 4:04, 40. சூரிய உதயம் காலை 6:29, சூரிய அஸ்தமனம் மாலை 5:52. இன்றைய ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் ராகு, ரிஷபராசியில் செவ்வாய் வக்ரலமையில், துலா ராசியில் சந்திரன் கேது, தனுசு ராசியில் சூரியன், வக்ரலமையில் புதன் மற்றும் சுக்கரன், மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு 12:43 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முடியாத காரியங்கள் கூட நல்லபடியாக முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் யோசித்து கவனமாக செய்கிறது நல்லது. சில நேரங்களில் தேவையில்லாத தடங்கல்கள் தாமசங்கள் ஏற்படலாம். அது மாதிரி அலைச்சல் உண்டாகலாம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் கவனம், நிதானம், பொறுமை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றியடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3-5-9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி என்பர்களே, இன்றைய நாளில் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் ஏற்படும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். திட்டங்கள் அனைத்தையும் மிகச்சரியாக செயல்படுத்துவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள் இருந்து வந்த பிணக்குகள் விலகும். ஒற்றுமை பலப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை விலகும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி என்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து லாபம் கூடும். வரவேண்டிய பணவாக்கிகள்லாம் வசூலாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் களையப்படும். யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5-6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலாராசி என்பர்களுக்கு குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்கள் மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பயணங்கள் இனிதான முறையில் அமையும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்கள் தொடர்பு அவர்களால் ஆதாயத்தினை நீங்கள் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி என்பர்கள் இன்றைய நாளிலே குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். மனதிற்குள் புதிய உத்வேகம் உண்டாகும். முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும்.
வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். இன்றைய நாளிலே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, திரிகோணம் பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி அகலும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் புதிய உத்வேகம் புதிய உற்சாகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த மனதில் இருந்து வந்த வீண் கவலை பயம் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஏதாவது ஒரு யாராவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணினாங்க அப்படின்னா தயவுசெய்து கோவப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக கேளுங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய உத்வேகம் உற்சாகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசி விழா நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உயரத்தை அடையணும்னா படிப்படியா ஏறி போனா போதும். சிகரத்தை எட்டணும்னா பறக்கணும். மேல மேல சிகரம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.